வணக்கம். இன்னைக்கு ட்விட்டர்ல ட்ரெண்டிங் என்ன இருக்கு அப்படிங்கறது பார்ப்போம். இந்தியா முழுக்க ட்ரெண்டிங்காக இருக்க ஒரே விஷயம் வந்து கர்நாடகா எலெக்ஷன் தான். நேற்று வந்து நடந்து முடிந்த கர்நாடகா சட்டசபை தேர்தலோட வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று தேர்தல் முடிவுகள் வெளியானுச்சு. இதுல பாஜக வந்து 104 இடங்கள்ல பெற்றிருக்கு. இருந்தாலும் அறுதி பெரும்பான்மை 112 இடங்கள் அப்படிங்கிறதுனால அச்சி அமைக்க முடியாத நிலையில இருக்கு. இதையடுத்து 78 இடங்கள் பிடித்த காங்கிரஸ் வந்து பாஜக அணியோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதா முடிவு எடுத்தது. இருந்தாலும் வந்து ஆளுநரிட வந்து பாஜக வேட்பாளர் எடியூரப்பா வந்து 7 நாட்கள் அவகாசம் வேணும் என்னோட பெரும்பான்மையை நிரூபிக்க அப்படின்னு கோரிக்கை விடுத்த காரணத்தினால இன்னும் ஆளுநர் வந்து எந்த பதிலும் தெரிவிக்காம இருக்காரு. இதனால வந்து யாரு ஆட்சி அமைக்க போறா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப தீவிரமா இருக்கு. இதை முன்னிட்டு வந்து இன்னைக்கு ட்விட்டர்ல என்ன ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஹார்ஸ் ட்ரேடிங். என்ன ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னா வந்து பாஜக வந்து காங்கிரஸ் பக்கம் உள்ள எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்காக வந்து பேரம் பேசுகிற விஷயங்களை வந்து இன்னைக்கு ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக்கியிருக்காங்க. இதே வந்து அடுத்து பிஜேபி 400 கோர் பாஜக கட்சியோட முதல்வர் வேட்பாளர் குமாரசாமி வந்து மோடி மீது வந்து பயங்கர குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா வந்து மோடி வந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்க வந்து 100 கோடி ரூபாய் பேரம் பேசுறதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை வச்சும் பிஜேபி 400 கோர் அப்படிங்கிற ஹேஷ்டாக் பயங்கர ட்ரெண்டிங்காக பண்ணியிருக்காங்க. 2 days to go for காளி. விஜய் ஆண்டனியின் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய படம் வந்து காளி. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது இந்த படம். இந்த படத்தோட ட்ரெய்லர் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இந்நிலையில் இந்த படத்தோட 7 நிமிஷம் வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்னும் 2 days தான் இருக்குது இந்த படம் வெளியாகிறது. ஸோ இந்த ஹேஷ்டாகும் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதே போல் நாளைக்கு என்ன ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.